பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எத்தனை டைம் கொடுக்கறது? கொடுக்க கொடுக்க நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? ஐடியாவை கொடுத்துட்டு நின்றுவார். நீங்க கேட்கலாம், டெய்லி பிளம்ப முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சா நல்லது நடக்கும்ன்றீங்க. பால் போடுறவன், பால் கறக்குறவன், பேப்பர் போடுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானே. நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை மெட்டீரியலைஸ் பண்ணி உயர்ந்த கட்ட நிலை கொண்டு போனா உடல் உழைப்பு என்பதும் அவசியம். ஏன்னா நீங்க பிசிக்கல் ரியாலிட்டியில இருக்கீங்க. இந்த உலகத்தையே படைச்சேன், உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன், எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை. இத்தனையும் படைச்சது யாரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை? அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை? எப்போது என்னை பார்த்தாய், எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய், எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய்? நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன். வார்த்தை கவனிக்கிறேன், உனக்கு உதவவே மாட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு? உன்னிடம் நான் வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நீ என்ன கூப்பிடல, நான் வரல. ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப 1-to-1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போகிறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எத்தனை டைம் கொடுக்கறது? கொடுக்க கொடுக்க நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? ஐடியாவை கொடுத்துட்டு நின்றுவார். நீங்க கேட்கலாம், டெய்லி பிளம்ப முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சா நல்லது நடக்கும்ன்றீங்க. பால் போடுறவன், பால் கறக்குறவன், பேப்பர் போடுறவன்லாம் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானே. காலையில் எந்திரிக்கிறதுக்கு இறைவன் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பார்? கொடுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது. கொடுப்பாரு. நம்ம இந்த நிலையிலேயே வாழ்ந்து போன்ற தன்மையெல்லாம் அவன் முடிச்சுப்பான். அவன் அதில் தன்னிறைவு அடைந்து விடுகிறான். வேறு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறான். நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை மெட்டீரியலைஸ் பண்ணி உயர்ந்த கட்ட நிலை கொண்டு போனால் உடல் உழைப்பு என்பதும் அவசியம். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கீங்க. பிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ பிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கும்போது பிசிக்கல் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த ஐடியாவும் வேணும், இந்த உடல் உழைப்பு என்பது வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும். இந்த ஐடியா அப்படின்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒலின்னு அர்த்தம். இந்த ஐடியாவுக்கு பேர் என்ன? இந்த ஒலி எப்போ வரும் வெளியே? ஜீவகாருண்யத்துடன் பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசித்தால் வரும். இந்த ஒளியை புருவ மத்தியத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தாலும் வரும். ரெண்டையும் சேர்த்து பண்ணீங்கனாலும் வரும். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்தனை வருட காலம் அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் ஏன் வாழ்ந்தீங்க, எதுக்கு வாழ்ந்தீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, ஸ்கூலுக்கு போனீங்க, காலேஜுக்கு போனீங்க, வேலைக்கு போனீங்க, சம்பாரிச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை குட்டியை பெற்றுட்டீங்க, கிளவி ஆனீங்க, கிளவன் ஆனீங்க, செத்து போனீங்க, அவ்வளோதானே? எத்தனை மணி நேரம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க? எத்தனை நிமிடம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க? நான் கேட்கல, இறைவன் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பார். இந்த உலகத்தையே படைச்சேன், உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன், எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை. இத்தனையும் படைச்சது யாரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை? அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை?
இரவில் காம கழிப்பில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. நான்கு பேர் உன்னை பெருமையாக பேசுவதற்கு புகழ்ச்சி என்பது தேவைப்படுகிறது. ஆனால் இது அத்தனையும் படைத்த நான் உனக்கு தேவையில்லையா என்று இறைவன் கேட்கிறார். எப்போது என்னை பார்த்தாய், எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய், எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய், நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன். வார்த்தை கவனிக்கிறேன், உனக்கு உதவவே மாட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, உன்னிடம் நான் வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டேன், நீ என்ன கூப்பிடல, நான் வரல. இல்லைங்க, நானும் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன், மனசுல பூரா இன்னொருத்த நாசமா போகணும்னு நினைச்சிட்டு இறைவாவா இறைவாவா எங்கிருந்து வருவாரு? நீங்க மனச சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா இறைவாவான்னு கூப்பிட வேணாம். அந்த ஆள் உங்க பக்கத்துல உட்காந்து கால் மேல கால் போட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பார். உங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனையும் கொடுப்பார், உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷனையும் இறைவன் கொடுப்பார். இறைவனை நீங்கள் அழைக்கவே இல்லை, அப்படியே அழைத்திருந்தாலும் உங்கள் மனம் சுத்தமாக இல்லை, குப்பை கிடங்கு. ஏங்க என் வாழ்க்கை, நானும் மூணு வேளை குளிக்கிறேன், நானும் மூணு வேளை தொழுகிறேன், நானும் சாமி சாமின்றேன், எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார். இன்னும் 100 வருஷம் இல்லை, இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இறைவன் வரமாட்டார். மனச பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். எதை பார்த்து வாழ்வை மாத்துவான்? இறைவன் எப்போது உங்கள் மனதை மாற்றுகின்றார்? உங்கள் மனம் எப்போது நல்ல சிந்தனையில் இருக்கின்றதோ அப்போதுதான் உங்கள் வாழ்வை பரிபூரணமாக மாற்றுவார். அதுவரை இறைவன் உங்கள் வாழ்வை மாற்றவே மாட்டார். பல பேரோட வாழ்க்கை ஏன் மாறல, மனசு சரியில்லை, குப்பை. வெளிப்படையா பேசுறேன், நீங்க துப்புனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். துப்புனா என்ன பண்ணுவேன், தொடச்சுப்பேன். நீ எப்படி வேணாலும் துப்புங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உங்க மனசு கன்றாவியா இருக்கு, அதனாலதான் இறைவன் இன்னும் வரல. இவன் இந்த கிளி கிளிக்கிறானே, இனிமேலாவது திருந்தனுண்டான்னு சொல்லி நீங்க நினைச்சு எப்போ உங்க மனசை மாத்துறீங்களோ அடுத்த வினாடி இறைவன் வந்து குடி புகுந்து விடுவார். இவ்வளவுதான் சுத்துவம், இவ்வளவுதான் ரகசியம், இவ்வளவுதான். இங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள போவே விட மாட்டீங்க, கன்றாவியா இருக்கு. இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டோடனே பாத்ரூம்ல போய் படுங்கன்றேன், என்ன பண்ணுவீங்க, படுப்பீங்களா? என்ன மகாவிஷ்ணுவோட பாத்ரூம் மட்டும் என்ன மல்லிகை மனமா வீசும், படுக்க முடியுமா உங்களால? எங்க உங்களை கூப்பிட்டு பாத்ரூம்ல போடுனாவே படுக்க மாட்டீங்க. எவ்வளவு கன்றாவியான எண்ணம், எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ள இறைவன் எப்படி உடனே எப்படி எப்படி வருவாரு, எனக்கு புரியலையே. இன்னும் 1000 தைப்பூசம் கொண்டாடினாலும் இறைவன் வரமாட்டார். எழுதித்தர நானு வெளிப்படையா பேசுறேன், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவ்வளவு தூரம் பேசுறான, கொஞ்சமாவது நம்ம மனசை மாத்தி பார்ப்போன்னு ட்ரை பண்ணுங்க, இறைவன் வந்துருவார். சத்தியமான வார்த்தை, முருகப்பெருமானின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், மனதை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஏன் பல பேருக்கு வாழ்க்கை இன்னும் மாறல? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, லேட்டாலாம் மாத்த மாட்டார் வாழ்க்கை. நீங்க உங்க மனசு மாறிச்சுன்னா அடுத்த வினாடி மாத்துவார் இறைவன், சத்தியம் விட்டு சொல்கிறேன். வாழும் சாட்சி நான், வாழும் சாட்சி. நீங்க எல்லாம் என்ன பெரிய அயோக்கியம், என்ன விட பெரிய அயோக்கியம் யாராவது இருக்கீங்களா? இங்க என்ன விட மோசமானவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க எதை சொன்னீங்களோ அதை பண்ணிருப்பேன் நான். உங்க வாழ்க்கையில எது கேவலமான செயல்ன்றீங்களோ, எது கொடூரமான செயல்ன்றீங்களோ, எதை அருவறுக்கத்தக்கதுன்றீங்களோ, எதை பண்ணவே கூடாதுன்றீங்களோ, அதை மொத்தமும் பல டைம் பண்ணிருப்பேன் நான். எனக்கு மாத்தலையாங்க இறைவன் வாழ்க்கைய, எப்படி உங்களுக்கு மாத்தாம இருப்பாரு? விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா சொல்றேன். எனக்கு நெருக்கமானவர்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கா இப்படி வாழ்க்கை மாறி இருக்கு? அதே அவனுக்கு ஒரே மெடிக்கல் மிராக்கலா இருக்கு. எப்படிரா இறைவனுக்கு அறிவு இல்லையான்னு நினைக்கிறேன். இறைவனுக்கு அறிவு இல்லாமல் இல்ல, இறைவனுக்கு தான் மிகச்சரியான அறிவு இருக்கின்றது. எதனால என்னால எல்லாரையும் அரவணைச்சு போக முடியுது? ஏன்னா நீங்க பண்ண தப்ப பூரா நான் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில, அதனால டக்குன்னு உங்களை என்னால வெறுத்து ஒதுக்க முடியல. தவறுகள் பண்றது சகஜம் தான், அரவணைக்க தான் தோணுது, வெறுத்து ஒதுக்குவதற்கு எனக்கு தோன்றுவதில்லை. இப்ப நானே இப்படி இருக்கிறேன்னா இறைவன் சகலத்தையும் உணர்ந்தவரா இல்லையா? உணர்ந்தவரா இல்லையாங்க? அப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியுமாங்க தெரியாதாங்க? நான் அடுத்த வள்ளலாரா? தெரியாது. நீ வள்ளலாரெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ண. அடுத்த முருகப்பெருமானா? தெரியாது. அடுத்த சிவானந்த பரமஹம்சரா? தெரியாது.
நான் இருப்பதிலேயே ஒரு கேவலமான பிறவி, நான் ஒத்துக்கிட்டேன். அதை ஒத்துக்கிட்டதுனால தான் கிரவுண்டடாகவே இருக்கேன், தன்னடக்கத்தோடு இருக்கேன், தன்மையாக பயணம் பண்ண முடியுது, எல்லாரையும் மதிக்க முடியுது. இந்த கேவலமான பிறவியை பார்க்குறக்கு ஒரு பத்து பேர் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேனா மாட்டேனா? சந்தோஷப்படுவேனா மாட்டேனாங்க. அதனால தான் உங்களெல்லாம் மதிக்க முடியுது. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? என்னை பார்க்க என்ன 800 பேர் வந்திருக்கீங்களா? இது திமுறா திமுரு இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறவரும் ஓடிடுவார். எப்போது உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்றீர்களோ, எப்போது நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொள்கின்றீர்களோ, எப்போது நீங்கள் உங்களை அடிமட்டத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டு வாழ்கின்றீர்களோ, பிற உயிர்களால் தானாகவே உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் தத்துவம். உன்னை நீ தாழ்த்திக்கொள், நீ இறைவனாலும் மற்றவர்களாலும் நிச்சயமாக உயர்த்தப்படுவாய். இந்த ஃபார்முலா தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தப்பா போச்சுன்னா என் ரெண்டு காதையும் அறுத்துக்கிற, ஒரு நாக்கையும் அறுத்துக்கிற. இதுக்கு மேல உங்களுக்கு யார் வெளிப்படையா சொல்லணும்? முயற்சி பண்ணாதீங்க, நீங்க பெரிய ஆளுன்னு காட்ட முயற்சி பண்ணாதீங்க. இந்த உலகத்திற்கு சில மிடுக்குகள் தேவைதான், சில பந்தா தேவை, சில பில்டப் தேவை. ஆனா பந்தாவும் நீங்களும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கணும். பந்தாவும் நீங்களும் ஒன்னா மாறிடக்கூடாது. எப்பவும் பந்தாவும் நீங்களும் ஒன்னா மாறிடுறீங்களோ வாழ்க்கை முடிஞ்சு. சோழி சுத்தம். இடத்திற்கு தகுந்தாற் போல நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நீர் போல இருக்க வேண்டும். ஆனால் உள்தன்மையில் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இதைத்தான் அனைத்து வேதங்களும் கூறுகின்றது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நீ எவ்வளவு பெரிய ஞானம் அடைஞ்சவனா இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ற பக்குவம் எப்படின்னு தெரியல. அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, நீ பெருசா ஒன்றும் சாதிக்கவும் முடியாது. ஆனா நீ இறைநிலையை அடைஞ்சிருவன்றாங்க. இப்ப நான் இறைநிலையை அடையிறது ஒரு மேட்டரே இல்லை, நான் அடையிறேன் இல்ல அடையாம போறது வேற. உலகத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன தேவை? ஒரு சில மிடுக்குகளும் ஒரு சில பந்தாக்களும் அவசியம். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அவசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.